இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறையா விஷயங்கள் நம்மளுக்குள்ள மனசில் போட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அப்படி வருத்தப்படுறதெல்லாம் லலிதாம்பாள்கிட்ட விட்டுட்டா, அம்பாள்கிட்ட விட்டுட்டா, அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணாலே சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அந்த மாதிரி வீட்டில் அம்பாள் விக்கிரகம் அழகாக கலசத்தில் வச்சு வழிபடுறவா, அம்பாள் படத்தை வச்சு வழிபடுறவா, மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸ்ரீ சிவா சிவசக்தியா ரூபிணி லலிதாம்பிகா, ஸ்ரீ சிவா சிவசக்தியா ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு லலிதாம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோம். நெய் தீபங்கள் ஏற்றுவோம். முடிஞ்சால் குத்து விளக்கு அந்த தீபம் ஏற்றி நைவேத்தியம் பண்ணி அம்பாளை வழிபட்டு பாருங்கள். சுவாமி படமாக வச்சுருந்தேன்னா அம்பாளுக்கு அழகாக சிவகப்பு வஸ்திரத்தை கட்டி இந்த வழிபாடு பண்ணால் மனசில் இருக்கக்கூடிய கவலை போகும், துக்கம் போகும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், வீட்டில் சௌபாகியங்கள் கூடி வரும். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தாலே நிறைய காரியங்கள்லாம் சித்தி பெறும். எத்தவா வேண்டது குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம், அவளுக்குள்ள ஒற்றுமைகள், அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவளுடைய செல்வ செழிப்பு. இந்த மாதிரி தேவையினுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், எல்லா காரியங்களும் சுபிக்ஷமாக நடக்கும். இந்த நம்பிக்கை, இந்த வைராக்கியம், ஏன்னா உள்ளே இருக்கிறவன் நிச்சயம் கவனிச்சுப்பான். நம்பாளை மனசார வேண்டுங்க, நிச்சயம் வெற்றி. இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்து இன்னைக்கு புதியுகம் நிகழ்ச்சியை உலகெங்கும் பார்க்குறவா இருக்கும். அதில் பிரத்யேகமாக இந்த ராசி பலன் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலர் மகேஷ், வேல் வேல் முருகன்.